ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது 5 உபயோகமான வீட்டு குறிப்புகள். இந்த குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனல் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இது போல் நிறைய டிப்ஸ் வீடியோ நம்ம சேனல் பேஜில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸு, இந்த மாதிரி நம்ம வீட்டில் எக்ஸ்பயர் ஆன நிறைய பர்ஃப்யூம் பாட்டில் மீந்து கிடக்கும். அதில் ஒரு கால் பாட்டில், அரை பாட்டில், கொஞ்சமாக அந்த மாதிரி நிறைய பர்ஃப்யூம்ஸ் இருக்கும். பட் ஆனால் எக்ஸ்பிரேட் ஆனதுனால நம்ம தூக்கி போட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி பர்ஃப்யூமை இனிமேல் த்ரோ பண்ணாதீங்க. இதை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக உபயோகப்படுத்துறதுங்கிறத நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பாத்திரம் வளர்க்குற ஸ்பாஞ்ச் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்பாஞ்ச் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட அந்த எக்ஸ்பயர் ஆன பர்ஃப்யூம்லாம் இருக்குது இல்லையா, அந்த பர்ஃப்யூமை இந்த ஸ்பாஞ்ச் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா ஸ்பாஞ்ச் வந்து நல்லா நனைகிற அளவுக்கு பர்ஃப்யூமை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட பர்ஃப்யூம்டு ஸ்பாஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எங்கே வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த மாதிரி பர்ஃப்யூம் இல்லை அப்படின்னா இன்னொரு ஐட்டத்தையும் உபயோகப்படுத்தலாம். என்னன்னு பார்க்குறீங்க, கம்ஃபர்ட்டு. நம்ம ட்ரெஸ்ஸுக்கெலாம் உபயோகப்படுத்துவோம் இல்லையா, அந்த கம்ஃபர்ட் லிக்யூடு தான். அதையும் இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் நனைச்சிக்கலாம். ஏதோ பர்ஃப்யூம் அல்லது கம்ஃபர்ட் லிக்யூடு எது இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்சை எடுத்துக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் துணி மடித்து வச்சுருப்போம் இல்லையா, கபோர்டு, அதிலெல்லாம் வந்து சில கபோர்டிலலாம் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்க கபோர்டில் இந்த பர்ஃப்யூம்டு ஸ்பாஞ்சியோ இல்லை கம்ஃபர்ட்டு டிப் பண்ண ஸ்பாஞ்சியோ இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா கபோர்டு நல்ல வாசனையாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற செப்பல் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்மெல் வரும். அது திறக்கவே கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது ஷூலையும், நம்ம போட்டுட்டு கழட்டி வைக்கிற ஷூலையும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஸ்மெல் அடிக்கும். திருப்பி நம்ம எடுத்து போடுறப்ப ஒரு மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும் அந்த கபோர்டை திறக்கிறதுக்கே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கபோர்டுக்குள்ளேயும் ஷூ ஸ்டாண்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஸ்பாஞ்சை போட்டு வச்சுருங்க. நம்ம ஷூக்குள்ளேயும் ஸ்பாஞ்சை போட்டு வச்சுருங்க. எடுத்து உபயோகப்படுத்துகிறப்ப அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உபயோகப்படுத்தி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. அடுத்த டிப்ஸு, நம்ம வந்து வீட்டில் கொண்ட கடலையை நைட்டு ஊற போட்டுட்டு படுப்போம். காலைல கிரேவிக்கோ இல்லை மசாலாக்கோ நம்ம செய்கிறதுக்காக கொண்டக்கடலை ஊற போட்டுட்டு படுப்போம். நைட்டு ஃபுல்லாக ஊறின மறுபாடு பார்த்திங்கன்னா தான் அந்த கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா வெந்து வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் சில டைம் என்ன பண்ணுவோம், கிரேவிக்கு அதெல்லாம் மறந்துடுவோம் ஊற போடுறதுக்கு. காலையில் எழுந்த பின்னால் தான் நம்ம கிரேவி செய்யணுங்கிற நினப்பு வர்றப்ப தான் அது ஞாபகத்திலே வரும், ஐயோ கொண்டக்கடலை ஊற போடாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஈஸியாக டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்தில் சூப்பராக ஊற போடுறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இது. இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற போட போகிற கொண்டக்கடலையை போட்டுட்டு அதில் நல்லா சூடு தண்ணியை அதில் ஊற்றிடுங்க. நல்லா சூடு பண்ண தண்ணி, கொதிக்கிற தண்ணியில் நல்லா சூடு பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். போட்டுட்டு இந்த மாதிரி ஹாட் பாக்ஸை மூடி வச்சிட்டிங்கன்னா 15 நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடும் கொண்டக்கடலை. இதே மாதிரி இன்னொரு மெத்தட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏதர் குக்கர், குக்கரில் நீங்கள் வேக வைக்க போகிறீங்க, அதனால ஈஸியாக உங்களுக்கு இந்த மெத்தடும் ஈஸியாக இருக்கும். எப்படின்னா குக்கரில் சேம் லைக் தட் இதே மாதிரி கொண்டக்கடலையை போட்டுருங்க. நல்லா சூடான தண்ணியை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்ம நார்மலாக குக்கரை மூடுவோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள ரப்பர்லாம் போட்டு மேலே விசிலும் போட்டுட்டு மூடி வையுங்க. அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிற அந்த ப்ரெஷர் வந்து வெளியேறாமல் இருக்கும், அந்த தண்ணி சூடாகவே மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி பண்ணுறப்ப 15 நிமிஷத்தில் கொண்டக்கடலை நைட்டு நீங்கள் ஊற போட்டால் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறி வருமோ அந்த அளவுக்கு ஊறி வந்துடும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆகிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கிரேவி பண்ணிங்கன்னா இப்போ ஊற போட்ட கொண்டக்கடலைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அடுத்த டிப்ஸு, நான் இது வந்து முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டில் சப்பாத்தி மாவு பிசைஞ்சது மீந்து போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் நல்லா அழுத்தி வச்சுட்டு மேலே ஆயில் அப்ளை பண்ணி மூடி வச்சுட்டிங்கன்னா 2-3 நாளைக்கு அந்த கலர் மாறாமல் அப்படியே இருக்கும்னு. இது நான் வந்து நேற்று வச்சது, இப்போ எடுத்து உடனே உபயோகப்படுத்தணும். நான் முன்னாடியே எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன், ஃப்ரிட்ஜிலேருந்து இப்போ தான் எடுத்திருக்கேன். மாவு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நான் இதை உடனே உபயோகப்படுத்துறதுக்கு என்ன டிப்ஸு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி காட்ட போகிறேன்.
இதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். பவுலில் சூடான தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு மிதமான சூட்டில் தான் இருக்குது, ரொம்ப ஹாட்டாக கிடையாது, லேசான சூட்டில் தான் இருக்குது. இதில் இந்த மாவை தூக்கி ஒரு 5 நிமிஷம் வச்சிடுறேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நார்மலாக நம்ம ஃப்ரிட்ஜை விட்டு எடுத்து வெளில வச்சு ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கழித்து தான் நம்ம மாவு சப்பாத்தி தேய்க்க முடியும். பட் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லே நமக்கு மாவு சாஃப்டாக ஆகிடும், சூப்பராக சப்பாத்தி போட்டுடலாம். அடுத்த டிப்ஸு, நம்ம இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு, அதனால சாதம் நீங்கள் எப்படி வடித்தாலும் ஈவினிங்லாம் கெட்டு போயிடும், ஒரு மாதிரி கொச கொசன்னு ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் அரிசியை 1/2 hour ஊற வச்சிடுங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் வடித்து பாருங்கள், சீக்கிரம் சாதம் கெட்டு போகாது. இதில் இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி சாதம் வெந்து வர்றப்ப நல்லா வெந்த மறுபாடு கடைசியாக நம்ம வடிக்க போகிற ஸ்டேஜில் ஒரு 1 or 2 drops லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கீங்க அப்படிங்கன்னா இந்த லெமன் ஜூஸ் வந்து சாதத்தை கெட்டு போகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் வடிக்க போகிறேன், அதுக்கு முன்னாடி இந்த லெமன் ஜூஸை இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு 1 or 2 drops ஒரு 4-5 drops போட்டுக்கோங்க, அது போதும். பிழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டு ஒரு 1 minute குக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சாதத்தை வடித்து விட்டுடலாம். இந்த மாதிரி வடிச்சிட்டு உபயோகப்படுத்தி பாருங்கள். காலையில் வடித்த சாதம் உங்களுக்கு நைட்டு வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு, நம்ம ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பயங்கர ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஓல்டு ஐட்டத்தெல்லாம் வச்சு வச்சு எடுத்துகிட்ருப்போம், சில டைம் நான்வெஜ் ஸ்டோர் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் நான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் முன்னாடியே சொல்லியிருக்கேன், லெமனை வந்து கட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் போக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப ஜாஸ்தி ஸ்மெல்லாக இருக்குது, டக்குன்னு அந்த ஸ்மெல்லை எடுக்கணும், கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் திறக்கவே கடுப்பாகுது அப்படின்னு நினைக்கிற டைமில் லெமன் கட் பண்ணி வைக்கிறதோட சேர்த்து, நம்ம வீட்டில் காஃபி பொடி இருக்கும் இல்லையா, நல்ல வாசனையான காஃபி பொடி இருக்கும், நீங்கள் ஃபில்டர் காஃபி பொடி இருந்தால் கூட அதை எடுத்துக்கோங்க, அது இன்னுமே நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அதில் ஒரு 2 teaspoon அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்த இந்த காஃபி பொடியை நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். நம்ம ஆல்ரெடி லெமன் வச்சுருக்கோம், பட் இருந்தாலும் ஸ்மெல்லு வந்து இமீடியட்டாக போகணும், ஃப்ரிட்ஜு கொஞ்சம் நார்மலாக ஆகணும், டக்குன்னு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த காஃபி பொடியை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. வித்தின் 10 to 15 minutes உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற பேட் ஸ்மெல் வந்து போயிடும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் பேஜுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.